ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டே சிக்ஸுக்கான டாபிக். ஸோ நாளைக்கு நாளை கழிச்சு, அதாவது ஆகஸ்ட் 17-18, இந்த ரெண்டு நாளைக்கு அசைன்மெண்ட் டாபிக் எல்லாமே சயின்ஸ் டெக், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடு. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் வந்து அறிவு பலகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசினு. ஸோ இது கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் சோர்ஸு தான், சயின்ஸ் டெக் ரிலேட்டடாக வர எக்ஸ்க்ளூசிவ் மேகசின். ஸோ இது வந்து நெட்லேயே அவைலபிள். ஸோ அதை தான் நான் வந்து லாஸ்ட்டு 10 மந்த்தை கம்பேர் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் 10 மந்த்து டவுன்லோட் பண்ணி அது ஒவ்வொன்றும் 40 பேஜ் 50 பேஜ் இருக்கும். அதில் செலக்டிவாக சில ஆர்டிகல்ஸை மட்டும் பிக் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ தமிழ் பொறுத்தளவுக்கும் நீங்கள் அந்த ஒரு சோர்ஸை பார்த்தாலே போதும், நெக்ஸ்ட்டு 2 நாளுக்கான அசைன்மெண்ட் இதாக தான் இருக்கும். ஸோ அதை எடுத்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதுக்கான வீடியோஸும் நான் நாளைக்கு மேக் பண்ணுறேன், அதில் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷை பொறுத்தளவுக்கும் அதோட எக்ஸாக்டு வெர்ஷன் வந்து இங்கிலீஷில் இல்லை, தமிழில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் மற்ற சோர்ஸ் லிங்க்லேருந்து நான் எடுத்துகிட்டு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாலே எழுதிடலாம். ஸோ இங்கிலீஷ் எப்போவுமே பொறுத்தளவுக்கு ப்ராப்ளமே இருக்காது, சோர்ஸ் மெட்டீரியல் அப்படின்ட்டாக இருக்கும். ஸோ அது இஷ்யூவாக இருக்காது. பட் தமிழில் வந்து அது கிடைக்கிற ரொம்ப கஷ்டம், அதுவும் சயின்ஸ் ரிலேட்டடாக கிடைக்கிற ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி சர்ச் பண்ணி கிடச்சது தான் இந்த மேகசின். ஸோ இதை நான் கொடுக்குறேன், இதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. மொத்தம் ஒரு 40 பேஜ் இருக்கும், 2 நாள் அசைன்மெண்ட்டு. ஸோ கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறனாலவும் சயின்ஸ் டெக்கு வந்து நிறைய பேர் பயப்படுவீங்க, சயின்ஸ் டெக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் 2 நாள் டைம் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் பார்த்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ சயின்ஸ் டெக் பொறுத்தளவுக்கும் பேசிக்கை காட்டிலும் அப்ளைடு நிறைய கேட்பாங்க, அதாவது கரண்ட் அஃபேர்ஸாகவும் இருக்கிறதும் டே டு டே லைஃப்பில் வர்றதும் தான் நிறைய கேட்கக்கூடிய சான்ஸ் ஜாஸ்தி. ஸோ அதனால தான் இந்த மேகசின் வந்து பர்டிகுலராக நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா, இந்தியாவை மேன்மைப்படுத்திய விஞ்ஞானிகளை நினைவுகூர்வோம். இதில் வந்து சயின்ஸ் டெக்கில் இந்தியா எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன செக்டாரில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 பேஜுக்கு அதுக்கடுத்து வந்து பிளாஸ்டிக் இல்லாத இந்திய பெருங்கடல், பிளாஸ்டிக் பொல்யூஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுலேயும் மெரெயின் பொல்யூஷன் சொல்லப்படுற இந்த ஓஷனில் வந்து பிளாஸ்டிக் பண்ணுறது வந்து ரொம்ப அட் ப்ரெசன்ட் பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ அது ரிலேட்டடான ஆர்டிக்கல் இது, செகண்ட் டாப்பிக்கு. தேர்டு வந்து பிரபஞ்ச அதிசயங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப், இது வந்து மாடல் கொஷின் பேப்பரில் இதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அது ஒரு இமேஜை சென்ட் பண்ணியிருந்தது எடுத்து. ஸோ அது ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ரீசெண்டாக இருக்கிறதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பு. அடுத்து மேக வெடிப்பு பெருமழை, க்ளவுடு பஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த க்ளவுட் பஸ்ட்டுனால வரக்கூடிய ஃப்ளட்டு வந்து என்விரான்மெண்டல் ரீதியாக இப்போ க்ளவுட் பஸ்ட் வந்து நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஃப்ளட்ஸும் வந்து அதிகமாக நடக்குது. ஸோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ சாதாரண ஃப்ளட்டு கேட்டால் நீங்கள் எழுதிடுவீங்க, அர்பன் ஃப்ளட்டு கேட்டாலும் ஓரளவு மேனேஜ் பண்ணி எழுதிடுவீங்க. ஸோ இந்த க்ளவுட் பஸ்ட்டை பற்றி ஃப்ளட்டோட லிங்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருக்கும், ஸோ பெரிய லெவலில் ஐடியா இருக்காது. ஸோ அதுக்காக இந்த ஆர்டிக்கல் எடுத்துக்கேன். அடுத்து இருளாற்றல், இருளாற்றல் அப்படிங்கிறது வந்து டார்க் எனர்ஜி. ஸோ ஸ்பேஸில் வந்து இந்த டார்க் எனர்ஜி எவ்வளோ இருக்குது, அதோட பங்களிப்புன்னா முக்கியத்துவம் என்னங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பால் வீதி கருத்துளை, அதான் பிளாக் ஹோல், பிளாக் ஹோல் கான்செப்டை பற்றி நீட்டாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையின் உயர் பாலூட்டிகளை பாதுகாப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ அதை பற்றி கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸோட சிக்னிஃபிகன்ஸு, வெஸ்டர்ன் காட்ஸோட ப்ரொடெக்ஷன் ரிலேட்டடாக அது அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு 2 கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க சஜஷன் கொடுக்கறதுக்கு. ஸோ அது ரிலேட்டடாலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ வெஸ்டர்ன் காட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட், ஸோ அதனால் இந்த ஆர்டிக்கல் எடுத்திருக்கேன். அடுத்து மனித இரத்த அணுக்களில் மைக்ரோ பிளாஸ்டிக்கல். ஸோ பிளாஸ்டிக் எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அதேமாதிரி மைக்ரோ பிளாஸ்டிக் கான்செப்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுவும் வந்து ஒரு செக்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து நீல கடல் தந்த அறிவியல் அறிஞர், இதில் வந்து யாரை பார்த்தீங்கன்னா சர் சி வி ராமன், இவரை வச்சு பேஸ் பண்ணி தான் நேஷ்னல் சயின்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ராமன் எஃபெக்ட்னா என்ன, அதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறதும் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும். ராமன் எஃபெக்டை பற்றி 6 மார்க்கில் கேட்குறக்கும் சான்ஸ் இருக்குது, அதேமாதிரி 12 மார்க்கில் வரக்கும் கூட சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட்.
அடுத்து பிரபஞ்ச புதிருக்கு விடை கிடைக்குமா, இது வந்து திருப்பியும் அந்த டெலஸ்கோப் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பும் ஹப்பிள் டெலஸ்கோப்பும் இருக்கும். ஸோ இது அந்த ஸ்டார்டிங்கில் அந்த தேர்டு டாபிக் படிக்கும்போதே இதையும் சேர்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துடணும். இது மட்டும் அது இதுவும் லிங்க் ஆகும். ஃபைனலாக வந்து ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார் லிங்க் செயற்கைக்கோள். இந்த ஸ்டார் லிங்க்குங்கிறது வந்து ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் ஃபெசிலிட்டி. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதோட இம்பார்ட்டன்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது 6 மார்க்கில் கேட்குறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. ஸோ இதுதான் டோட்டலாக. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சோர்ஸ் சயின்ஸ் டெக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. அப்படி கிடைக்கிது அப்படின்னா கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட அத்தன்டிக்கேட்டட் சோர்ஸு தான். ஸோ அதனால் நீங்கள் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கான எக்ஸாக்ட் இங்கிலீஷ் வெர்ஷன் வந்துட்டு என்னென்ன நியூஸாக ஒரு 2-3 சோர்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் அதோட மொத்த ஐடியா இது பண்ணிவிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் கொஷின் கொடுக்கல இந்த தாட்டி, நாளைக்கு நான் கொஷின் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்க பாருங்கள், ஏன்னா 2 நாள் டைம் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுங்க. நாளைக்கு நான் கொஸ்டினும் இந்த டாப்பிக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வீடியோஸ் நான் மேக் பண்ணி சென்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கொடுத்த சோர்ஸை வந்து படித்து பார்த்துட்டு நீங்களே ஒரு ஐடியா டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு சயின்ஸ் டெக்கு கரண்ட் அஃபேர்ஸு. இதிலிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். இந்த டாபிக்ஸ்லாம் இருந்து லாஸ்ட்டு 10 மந்த்தோட மேகசீனில் இருந்து நான் கிறிஸ்பாக எது தேவையோ அதை மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, கரெக்டாக படிங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, தேங்க்யூ.